வணக்கம். நம்ம இருக்கிறது வந்து சென்னையில முக்கியமான நீர் ஆதாரமான குடிநீர் ஆதாரமான ரெட்டேரி. இது ஏன் ரெட்டேரி அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த மெயின் ரோடுக்கு அந்த பக்கமும் ஒரு ஏரி இருக்கு, இந்த பக்கமும் ஒரு ஏரி இருக்கு. ஸோ ரெண்டு ஏரி இருக்கிறதுனால ரெட்டை ஏரி. இது இந்த இடத்துல வந்து கரையிலிருந்து தண்ணி இருக்க இடத்துக்கு நடுவில் ஒரு 20 அடி இடம் இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ விதை பந்துகளை விதைக்க போறோம். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 விதை பந்துகள் வந்து இங்க விதைக்கலாம்னு இருக்கோம். இந்த மாதிரி பண்றதுனால இந்த இடமும் வந்து இன்னும் கொஞ்சம் செழிப்பாகவும் இருக்கும். நம்ம இவாப்ரேட் ஆகி போறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இந்த இடத்துல மரம் இருந்தா, மரம் எதுவும் இல்லை பெருசா, என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காட்டு மூல் செடிகள் தான் இருக்கு. லெமன் ரைஸ் கூட ரைஸா போட்டீங்க? 100 விதைக்கு மேல போட்டுருப்பீங்க. நீங்க போட்டிருப்போம், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே ஒன்னா போட்டீங்க. ஒரு ரெண்டு பேரா டீம் ஆகி போட்டா சூப்பர். எந்த இடத்துல இருந்து வரைக்கும் போட்டீங்க? எந்த இடத்துல இருந்து எவ்வளவு உள்ள ஆரம்பிச்சு ரெட்டை வரி இருக்கு பைபாஸ் உள்ள செம்மண்ணும் கலந்து தண்ணி ஊத்தி சம அளவு கலந்து இருக்கும் மூணில் ஒரு பங்கு. மூணு பங்கு செம்மண், ஒரு பங்கு சாணம். இது இரண்டும் நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணி அதுக்கப்புறம் விதையை உள்ள வந்து சொருகி உருண்டை பண்ணி மறுபடியும் அந்த மைதாவில் போகணும். ஏன்னா மைதாக்கு வந்து இருக்கும் தன்மை இருக்கு, பிளஸ் அதுல வந்து ஸ்டார்ச்சத்து இருக்கு. அது வந்து நேரடியா சூரிய வழிபடும் போது அதுங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியா வந்து வளர்ந்துருவாரு. நன்றி. நீங்களா சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? இது வரைக்கும் 100 விதை செஞ்சிருக்கேன். என்ன பண்ணுறோம்?